கைஸ் ரூம் ஒன்று புக் பண்ணுறது ஃபோன் பண்ணோம், அவங்க ஃபோன் ஆன்சர் பண்ணலை. அப்போ அதனால் பஸ்ஸில் ஏறி வந்து இங்கே வந்ததும் எங்களுக்கு ரூம் கிடைக்கும்னு சொல்லி வந்தால் இங்கே வந்தால் ரூம் இல்லைன்ட்டாங்க. ஃபுல்லாக எல்லா ரூமும் புக் பண்ணும். கிட்டத்தட்ட ஜெஃப்னலேருந்து ஒரு 19 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வந்தோம் பஸ்ஸில். இந்த டைமில் இப்போ திருப்பி போகிறதுக்கும் பஸ் இல்லை. இப்போ எப்படி சரி ஒரு ரூம் அரேஞ்ச் பண்ணி தாரண்டி இருக்கிறாங்க பாருங்கள். லொபியில் வெயிட் பண்ண சொன்னாங்க, ரூம் ஒன்று அரேஞ்ச் பண்ணி தாரண்டி. காய்ஸ் ஃபைனலாக ரூம் ஒன்று எடுத்து வந்தாச்சு. ரெண்டு பெட் இல்லை, ஃப்ரெண்ட் ஒன்று சேர்ந்து தான் எடுத்துருக்கிறோம். டபுள் பெட் இருக்குது. பாத்ரூம் எங்கள் லைட்டு பரவாயில்ல காய்ஸ், ஃபுல் டயர்டாக இருக்கு இன்றைக்கி. என்ன சொன்னால் சரியான மாதிரி நடந்து ஃபுல்லாகவே டயர்டாக இருக்காச்சு. மார்னிங் பார்க்கலாம். குட் மார்னிங் காய்ஸ், காலையில் எலும்பி ஃப்ரெஷ் அப் ஆகியாச்சு. இப்போ போகிறதுக்கு போகிறதுக்குன்னு சொன்னால் கொஞ்சம் வெளியில் போய் அந்த ஹோட்டல் சைடு எல்லாம் சுற்றி பார்த்துட்டு அப்படியே ஜெஃப்னா போயினு ஜெஃப்னா போய் ஜெஃப்னாலேருந்து பஸ் எடுத்து போகிறதுக்கு. நல்ல தூக்கம் தூக்கம்னா புது இடம்னால கொஞ்சம் உடஞ்சு உடஞ்சிருந்தது தூக்கம் எல்லாம். ப்ளேஸ் நான் எந்த இஷ்யூவும் இல்லை, இல்லை எந்த இஷ்யூவும் இல்லை. ஏசி இருக்குது. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ஆர்டர் பண்ணியிருக்குது. 9:30 தான் ஆர்டர் பண்ண பிரேக்ஃபாஸ்ட், நைட்டே ஆர்டர் பண்ணியாச்சு. இப்போ அது வந்தோடனே சாப்பிட்டுட்டு அப்படியே இங்கேருந்து கிளம்புறது. நைட் டீ ஆர்டர் பண்ணியிருந்தோம், அந்த டைமுக்கு டீ வந்திருக்குது. காய்ஸ் கொஞ்சம் அப்படியே வெளியில் வந்தோம், ஹோட்டல் வெளியில் கொஞ்சம் சுற்றி பார்த்துட்டு போகலாம்னு சொல்லி. பீச் பக்கத்தில் தான் இருக்கு பீச். நிறைய பேர் மார்னிங்கே பீச்சில் இறங்கியிருக்கிறாங்க. நான் போகல, போகிறதுக்கு மைண்ட் இல்லை இன்றைக்கி பீச்சுக்கெல்லாம். சரியான வெயில் அடிக்குது. இது வந்து ஆமியால் தான் இந்த ஹோட்டலில் வந்து ரன் பண்ணி கொண்டு போகிறாங்க. சார்ஜும் குறவு, 5000 இருக்குது. ரூம்ஸ் வந்து 18,000 வரைக்கும் இருக்குது. 5000 அதுதான் மேக்ஸிமம் ரேட் இங்கே இருக்கு. லக்ஸரியான ஹோட்டல் பாருங்கள். அப்படி அந்த பக்கம் போயிட்டு எல்லாரும் பீச்சில் குளிக்கிறான். அந்த இடத்துல இன்றைக்கு ஒரு ஃப்ரெண்ட் ஒன்றிக்கிறார், அதை வச்சு ஃபோட்டோ கொஞ்சம் எடுத்துக்கொள்ள போகிறேன். பட் ஒரு நாளும் ஃபோட்டோ எடுக்க கிடைக்கிறது இல்லைங்க. காய்ஸ் இப்போ எங்கே போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே தெரியுது ஒரு லைட் ஹவுஸ் ஒன்றும், அதுக்கு மேலே ஏறலாமா என்னதோ தெரியாது. நான் இதுக்கு முன்னாடி கண்டே இல்லை. இது லைட் ஹவுஸ் ஒன்று இருக்குது, அதுக்கு போயிட்டு ஏறலாமா போயிட்டு பார்ப்போம் ஏற முடியுமா. எப்படி இருக்கீங்க? ஹோட்டலுக்கு பின்னாடி அப்படியே பீச் இருக்குது. பீச்சில் வந்து குளிக்கிறதா, பீச்சிலும் குளிக்கலும் மைனஸ் ஸ்விம்மிங் ஃபூலும் இருக்குது. நடந்து போகிறது தான் எனக்கு வெறுத்து போகுது இந்த கொஞ்ச நாள். ஒவ்வொரு சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் கிலோமீட்டர் கணக்கு நடக்க வந்திருக்கு. பையனே வீட்டு பார்த்துட்டு வரோம் காய்ஸ். நாங்கள் லைட் ஹவுஸ் கிட்டே போகிறதுக்கு போனோம், அந்த இடத்தால கேட் போட்டு மூடி வச்சிருக்கிறாங்க உள்ளே போகாமல் இருக்கிறதுக்கு.
இது என்னன்னு கேட்டுட்டு வந்து, இது வந்து கடலில் வந்து அந்த யுத்த காலத்தில் வந்து, யுத்த காலத்துலன்னா சுனாமி டைமில் வந்து மிதந்து கொண்டு வந்ததும். இப்போ இது என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, ஸ்பேஸ்க்கு போயிட்டு விழுந்தது ஒன்று கடலில். அதான் இது, இது வந்து கை ஃபைபரில் செஞ்சிருக்கிறாங்க. இது வந்து கடலுக்கு தாளாது, தாளாது கீழே ஃபுல்லாக இரும்பு தான், ஃபுல்லாக இரும்பு தான் இங்கே கீழே. இதில் பித்தளை எல்லாம் இருந்து இதெல்லாம் வந்து வெட்டி எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காங்க இங்கே உள்ள ஆளுக்கு. இது விழுந்த நேரம் அவ்வளோ பெருசாக ஏதோ போட்டிருக்கிறாங்க, விழுந்தது இல்லை மேலே. கைஸ் முன்னாடி பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, ஸ்டேஷன் இருக்குது. ட்ரெயினில் வரும்போதெல்லாம் ஜஃப்னாவிலேருந்து ட்ரெயினில் வந்து சரியாக ஜஃப்னாவிலேருந்து நீங்கள் காங்கிரஸ் துறை வந்து இந்த ஸ்டேஷனில் இறங்கினா ஸ்டேஷனுக்கு முன்னாடி தான் இருக்கு இந்த ஹோட்டல். இந்த தலசேவனா ஓ தலசேவன் ஆர்மி ரிசோர்ட்னு சொல்லி பேரும் பார்க்காம வந்துக்கிறோம் பாருங்கள். பழைய காரன் வச்சிருக்கிறாங்க பாருங்கள். என்ன அந்த அம்பாஸ்டராக இந்த மாதிரி இருக்கு. இதுதான் ஹோட்டல். அந்த காலத்தில் போன ஒரு கரத்த வண்டி இருக்குது பாருங்க. இதெல்லாம் யார் யூஸ் பண்ணது தெரியா, பிரிட்டிஷ் யூஸ் பண்ணதா? இப்போ யாரோ யூஸ் பண்ணியிருக்கிறாங்க அந்த வெஜிபிள். என்ன இருக்குது பார்த்தா, அது மாதிரி தான் எல்லாம் பழைய வண்டி, ஒரு நாலு பழைய வண்டி வச்சிருக்கீங்க. ரூம்லேருந்து செக் அவுட் ஆகிடும். இப்போ நெடுவை போகிறது ஜஃப்னாக்கு, ஜஃப்னா போய் ஜஃப்னாவிலேருந்து கண்டிக்கு பஸ் எடுக்கிறது. அவ்வளோதான் கைஸ், இதோட இந்த வீடியோ நான் முடிச்சு கொள்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க மறக்காமல். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் கைஸ்.